கர்த்தரின் ஞாயிற் ஆராதனையை ஆசீர்வதிக்க முடியாய். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலவிளக்க ஆயுமை துதிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் வழிநடத்த முடியா செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது யாரெல்லாம் கூடி ஒருமனமாக இருக்கிறார்களோ அவ்வளோ மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் துதியிலே வாசம் செய்கிற தேவன், எங்கள் துதிகளையே ஆராதனைகளை அங்கீகரிக்க முடியா செபிக்கிறோம். ஒரு மனதனை கட்டையிட்டு ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். வார்த்தையானது அநேகருக்கு ஆண்டவரே பரவி சுகத்தை கொடுக்க, வல்லமையை கொடுக்க, அவர்களை தேற்றி எடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இதுவரை நீர் வழிநடத்தி நீர் இனிமேலும் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 118:17 எப்படியாய் சொல்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். இதுவரை காத்த தேவனை, இனிமேலும் காக்கப் போகிற தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவன், துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரவுந்தாரே. அம்புவியாவை படைத்தீரே, அம்பரவுந்தாரே. எம்மரா எல்லாம் ஈந்தீரே, எம்மரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே, ஸ்தோத்திரம் துதிப்பா. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை
வல்லவர் ஹல்லேலூயா அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகம் வருந்தி கொண்டிருக்கிறது ஆனால் நாம் கலங்க தேவையில்லை எல்லா கலக்கங்களையும் நீக்குகிறவர் நம்முடனே ஹல்லேலூயா உன்னத தேவன் உன்னோடு இருக்க என்னோடு இருக்க என் உள்ளமே நீ கலங்காதே ஹல்லேலூயா அவர் என்றும் நல்லவர் ஹல்லேலூயா அவர் நாள்தோறும் நன்மைகளை செய்கிற தேவன் அந்த தேவனே உன்னத தேவன் என்னோடு இருக்க நான் கலங்க மாட்டேன் என்று தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே பாவத்தில் இருந்த உன்னை
தயவால் தூக்கியவர் தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அன்னாலில் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டார் அன்னாலில் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டார் அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தா அந்த ஆகாரின் துயர் தீர்த்தா உன்னத தேவ என்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானை நடந்திடலாம் இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானை நடந்திடலாம் விசுவாசம் உனக்கு இருந்தா விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம் அந்த எரிகோவை தகர்த்திடலாம் உன்னத தேவன் என்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதி உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதி அவர் உள்ளவரை என்றும் நல்ல நன்மைகள் குறையாதே அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே இந்த உலகம் அப்படிதான் தவித்துக் கொண்டிருக்கிறது உலகம் எங்கே அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது யார் எங்களை காப்பாற்றுவா யார் எங்களுக்கு உதவி செய்வா யார் எங்களுக்காக இருக்கிறார்கள் என்று தேவனை அறியாத மக்கள் கோடான கோடி கோடி அவர்கள் எல்லோரும் அலைந்து திரிந்திருக்க நம்முடைய துயத்தீக்கும் தேவன் அவர் சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா அவர்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைத்திருக்கிறது அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் ஹல்லேலூயா காலங்களை சூழ்நிலைகளை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா நீங்க எந்த அடி பாதாளத்தில் இருந்தாலும் தேவன் தூக்க வல்லவர் ஹல்லேலூயா அது சிங்க கபியோ கொரோனா என்ற நெருப்போ எதுவும் நம்மேல் பற்றுவதில்லை ஹல்லேலூயா ஏனென்றால் அந்த உன்னதத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா நம்மை காக்கவும் நம் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காக்க வல்லவர் ஹல்லேலூயா சங்கீதம் 121 இப்படிதான் சொல்லுகிறது ஸோ சிங்க கபியோ சூளை நெருப்போ எதுவும் என்னை அணுகுவதில்லை ஏன் தெரியுமா அவர் நம்மோடே ஹல்லேலூயா நான் உற்சாகமாய் தைரியமாய் சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தா சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்தேன் பனி தூளியாய் என்னை நனைத்தார் இன்னொரு முறை சிங்க கேபியில் நான் விழுந்தேன்
அவர் என்னோடாமன் இருந்தார் சுட்டேருக்கும் மக்கிடியில் நடந்து பணி தூளியா என்னை நடைத்தார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா காத்திடுவா சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்தி கரங்களை உயர்த்தி அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரி எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரி ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சத்தானி சமுத்திரம் விழுங்குமே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சத்தானி சமுத்திரம் விழுங்குமே நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் சொல்லுமா நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்தார் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா காத்திடுவா சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா அவரை பார்த்து சொல்லுவோமா நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் வேதவசனம் இப்படிதான் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஹல்லேலூயா நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன் தெரியுமா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஹல்லேலூயா உலகம் பயப்படட்டும் உலக கவலைப்படட்டும் ஆனா ஒரு கிறிஸ்தவனாகிய நாம் கவலையோ பயப்படோ தேவையில்லை அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு ஹல்லேலூயா நீரே என்னை காப்பவர் நீரே என்னை காண்பவர் நீரே சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஹல்லேலூயா அவர் எப்போதும் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா அந்த தேவனை இன்னும் நாம் துதிக்கப் போகிறோம் என் பலனாகிய கர்த்தாவே அந்த தேவனே நமக்கு பலனாகுவதால் நாம் கைவிடப்படுவதில்லை ஹல்லேலூயா அவரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் அந்த தேவன் ஹல்லேலூயா அந்த தேவனை தான் நாம் துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே தீயோன் என்னை அணுகுவதில்லை ஹல்லேலூயா பொல்லாங்கன் என்னை தொடுவதில்லை வாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது ஹல்லேலூயா
பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை என்னை அணைக்குதையா உம் கிருபை என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுனான் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுனான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா உங்க கோலும் தடியும் தேற்றுதையா அன்பின் வெற்றி பாதை காட்டுதையா எனக்கு அன்பின் வெற்றி பாதை காட்டுதையா என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு மதிலையுமே உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவே தாண்டி நானும் சென்றிடுவே என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே உம்மாலே ஒரு மதிலையுமே உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன் தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன் என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை அவரை நம்பினவர்களை அவளை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஹல்லேலூயா அந்த தேவனை தான் நாம் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை உலக மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் என்னைக்கு எப்படி எப்படி போவாங்கன்னு தெரியாது ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இங்கே கண்ணை மூடினா நம்ம பரலோகத்தில் ஹல்லேலூயா தேவன் நம்மை அவர் விதமாய் ஆசீர்வதித்து நம்மை மூடி அணைத்து தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய உள்ளம் கையிலே நம்ம பொறித்து உள்ளார் என்று வேதம் சொல்லுகிறது என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் அச்சாரம் நம் புகலிடம் நமக்கு ஆதாரம் எல்லாமே அவர் தான் ஹல்லேலூயா இந்த உலகமும் அவரை நம்பினால் மாத்திரம்தான் விமோச்சனம் ஹல்லேலூயா தானியேல் 2:21 இப்படியாய் சொல்லுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் ஹல்லேலூயா அவர் சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய தேசத்தில் செழிப்பையும் சமாதானத்தையும்
நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர அவர் ஒருவராலே முடியும். இயேசு கிறிஸ்துவாலே மட்டும்தான் முடியும். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நம்பியுள்ளோம் என்று அவரிடத்திலே உறுதிப்படுவோம். நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் தேசத்திலே செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். சொல்லுமா உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் தேசத்திலே செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. உம்மைதான் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. ரட்சிப்பும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. ரட்சிப்பும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். எனக்கு செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு சோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. ரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்துடுங்க இப்பவே. எங்கள் தேசத்திலே இன்றைக்கு தந்துடுங்க இப்பவே தந்துடுங்க. உம்மை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் எங்க தேசமே நம்பியிருக்காண்டவரே செய்யுங்கப்பா. உம்மை தான் என் தேசமே, இந்திய தேசமே எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொள்ளை நோய் விரட்டடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அற்புதமும். இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. என் தேசம் சுவிச்சமும் சாபமும் நீங்கி சமாதானப்படுவதாக. என் தேசத்தை நாங்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த கொள்ளையை என் தேசத்திலிருந்து நீக்கிவிடும். என் தேசத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே ஆறுதலையும் நிம்மதியும் தாரும். உம்மை தான் நம்பி இருக்கோ. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்க நம்பி இருக்கோ. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் என் தேசம் நம்பி இருக்கு. அற்புதங்கள் எனக்கு விண்டாகட்டும். உம்மை தான் நாங்க நம்பி இருக்கோ. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான்
தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹலலூயா. அருமையான ஆராதனை சகோதர தியாகு அவர்கள் வழி நடத்தினார்கள். நாம் தேவனை மனதார துதித்து கர்த்தர் மூலமாக நாம் பராக்கிரமங்களை செய்து முடிப்போம் என்று நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். அதே போலவே கர்த்தர் உங்களை பராக்கிரமங்களை செய்ய பலப்படுத்தி பயன்படுத்துவாராக. கடந்த வாரத்தின் செய்தியினுடைய தொடர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மேல் ஆண்டவர் தந்திருக்கும் அழைப்பின் மூன்று பரிமாணங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய அழைப்பு, இட்ஸ் அன் இட்டர்னல் கால், அது பரம அழைப்பு என்று நாம் பார்த்தோம். அந்த அழைப்புக்கு நாம் அடிப்பணியும் பொழுது அடுத்த அழைப்பு நமக்குள்ளே வருகிறது, விச் இஸ் அன் எஃபெக்சுவல் கால், அது பயனுள்ள அழைப்பாக இருக்கிறது, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அதற்கு நாம் அடிப்பணியும் போது நம்பர் 3, எமினன்ட் கால், அது பார்ப்போற்றும் அழைப்பாக இருக்கிறது, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களை அழைத்ததுக்கான நோக்கம் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அதோடு முடியாதபடிக்கு
உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்பதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தம். அதை அடைவதற்கு பதிலாக நாம் இதுவே நம்ம தடுமாறி வாழ்க்கையை முழுமையாக வீணடித்து விட்டு போகும்படியாக பிசாசு நம்மை திசை மாற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்டியன் ப்ரோபகேண்டா என்று சொல்வார்கள், கிறிஸ்தவ பரப்புரை. அது கிறிஸ்தவ சத்தியம் அல்ல, கிறிஸ்தவ பரப்புரை. அப்படி என்றால் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் லெவலுக்கு தெரிந்த ஒரு கருத்தை தைரியமாக பேசுவது. நமக்கு தெரியும் அரசியல்வாதிகள் அப்படிதான் செய்கிறார்கள், பொய்களை தைரியமாக பேசுகிறார்கள். மீடியாவை வைத்து பேசுகிறதுனாலே நாம் அதை நம்ப வேண்டியதாகி விடுகிறது. அதனால் அவர்கள் பெரிய தியாகிகள் போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஸோ அது அந்த பக்கத்தில் இருக்கட்டும், நம்முடைய பக்கத்தில் நாம் இந்த உண்மையற்ற சத்தியத்தை நம்புகிறதுனாலே தேவையில்லாமல் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் வியாதியிலும் பலவீனத்திலும் வறுமையிலும் நாம் இருப்பதற்கான காரணம் கிறிஸ்தவ பரப்புரையை நம்புகிறோம், சத்தியத்தை நம்புகிறதில்லை. இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யாரோ சொல்கிறாங்கன்றதுக்கெலாம் நம்பாதீங்க. இந்த லாக்டவுன் டைமில் டைம் எடுத்து நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடை எடுத்துகிட்டு ஓரமாக உட்காருங்க. உட்கார்ந்து அட்லீஸ்ட் 4 காஸ்பல்ஸ் ஆகுது, 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷத்தையும் பாருங்கள், படித்து பாருங்கள். அதில் இயேசு எப்படி வாழ்ந்தார், என்ன பேசியிருக்கிறார் என்பதை கவனித்து பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக சமுதாயத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான வாழ்க்கையாக மாறிவிடும். ஸோ ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது உங்கள் கருத்துக்கள் உங்கள் மனதில் வந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று கிறிஸ்தவ பரப்புரை என்கிற தவறான கருத்துக்கள் வருகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒப்பீனியன். நாம் கடந்த வாரம் கவனித்தோம், கிதியோன் என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து பயந்தாங்கோழி ஃபஸ்ட்டுன்னு அவரை பற்றி சொல்கிறார், நாங்கள் பயந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம், மீதியானியர் வந்து எங்களை கொண்டுருவாங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய ட்ரைபிலேயே மிகவும் எளிமையான குடும்பம். அதுக்கு பிறகு எங்களுடைய ட்ரைபை பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களிலே எங்களுடைய ஜாதி தான், எங்களுடைய பிரிவினர் தான் இருக்கிறதுலே மிகவும் குறைவான தாழ்மையான ஒரு நிலை என்று சொல்லுகிறார். நிறைய பேர் இதுதான் பிரச்சனை, தங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கு குறைவாக எண்ணுகிறார்கள். ஒரு சிலர் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு அதிகமாய் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு பாதிப்பார், ஆண்டவர் வந்து என்ன பிரயோஜனம், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தங்களை பற்றி தாழ்வாய் நினைத்து கொண்டு. ரெண்டுமே தவறான காரியம். ஆண்டவர் உங்களை என்னவாக என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். உண்மையான தாழ்மை என்பது ஆண்டவர் சொல்வதை அப்படியே கீழ்ப்படிவது. நீங்கள் நினச்சதெல்லாம் பேசுகிறது உண்மையான தாழ்மை அல்ல, இல்லை உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுன்னு உண்மையை பேசுகிறதும் உண்மையான தாழ்மை அல்ல. ஆண்டவர் சொல்லுவதை சத்தியமாக ஏற்றுக்கொள்வது, அதை விசுவாசிப்பது தான் உண்மையான தாழ்மை. ஸோ ஆண்டவர் அந்த கிதியோனை பார்த்து தான் சொல்கிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் எப்படி ஆக ஆண்டவரே, யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, இவ்வளோ பெரிய அற்புதம் மோசை மூலமாக செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டமே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தான் அனுப்ப போகிறேன். நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா, நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக ஒதுங்கி போய் நான் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் குடும்ப வசதி இல்லைங்க எதையோ பேசிகிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கேன், நீங்கள் தான் போய் மற்றவங்களுக்கு விடுதலையே கொடுக்க போகிறீங்க, மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அந்த பார்வையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாக இருக்கிறது. இந்த அழைப்பை அல்ல தட்டி விடாதிருங்கள், இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பரம அழைப்பு, இது பார் போற்றும் அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இன்றைய செய்தியுடைய சப்டைட்டில் வேணால் இப்படி வச்சுக்கலாம், யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர்கள்.
நீங்கள் மற்றவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கிறீர்கள். தானியேலுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கும்பொழுது நாம் கவனிக்க முடிகிறது. அவர் முதலாவதாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சர் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களிலே இவரும் ஒருவர். அங்கே ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ சில நேரத்தில் ஏன் சிறை பிடிக்கப்பட்டு போனோம் என்பது மூதாதையர்களுடைய தவறுனாலே, அவர்களுடைய பாவத்தினாலே வந்த பலனாக இருக்கலாம். இப்போ அதை போய் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? அதை பண்ணுறதுக்கு பதிலாக எங்கே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கேயே உங்களை வல்லமை உள்ளவர்களாக, பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவர்களாக, சாதனையாளர்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஸோ ஏன் இந்த அடிமைத்தனம் கேள்வி கேட்குறத விட்டுட்டு இங்கே நான் எப்படி பயனுள்ளவனாக இருக்க முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். இங்கே நமக்கு ஏற்கனவே தெரியும், அவர் செலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா மற்றவர்களோட 10 மடங்கு அதிக ஞானியாக புத்திசாலியாக நடந்து கொண்டார் என்பதை ராஜாக்களே சாட்சி சொன்னார்கள். அதுக்கு பிறகு நேபுகாத்நேச்சர் மறித்த பிறகு அவனுடைய மகன் பெல்ஷாசார் என்பவர் ஒரு முறை தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொள்ளையிட்டு வந்த அந்த பனிமுட்டுகளை, அந்த பாத்திரங்களை வைத்து அவர் பெரிய சரக்கு பார்ட்டி ரெடி பண்ணி எல்லாம் தாறுமாறாக குடிச்சிட்டு வெறியாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு கை சுவரில் வந்து எழுதுகிறது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்று சொல்லிட்டு எழுதினவுடனே இவர் பயந்துட்டார். வேதம் சொல்கிறது அவர் இடுப்பு எலும்பில் ஜாயிண்ட்லாம் கழண்டுச்சான், கால் ரெண்டும் டடன்னு அடிக்குது, அந்தளவுக்கு பயம் வந்து விட்டது. ஆனாலும் கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது ஒரு மந்திரவாதி யாரையா கூப்பிடு, யாராவது ஒரு குறி சொல்கிறனும் கூப்பிடு, இதை எனக்கு இன்டர்ப்ரெட் பண்ணி கொடுத்தாகணும், இது வியாக்கியானம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். தானியேல் 5:10-12 நாம் வாசிக்கலாம். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனத்தில் காணப்பட்டது. கவனியுங்கள், ஒரு மனிதனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய அழைப்பை ஏற்று வாழ்கிறனுடைய சாட்சி, அவனுடைய அப்பா காலத்திலிருந்து அவனுக்குள் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின், ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய ஆவின்னு சொல்ல தெரியல, அவங்களுக்கு தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனத்தில் காணப்பட்டது. பழைய சாட்சியே இவ்வளோ அருமையாக இருக்கிறது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தஷசார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் இன்னும் விசேஷங்கள் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் சொப்பனங்களை வியாக்கியானம் செய்வதிலும் புதை பொருட்களை வெளிப்படுத்துவதிலும் கருகலானவைகளை தெளிவுபடுத்துகிறதையும் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் அவனுக்கிடத்தில் இருக்கிறது என்று வெளிநாட்டு மக்கள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவனை அடிமையாய் கொண்டு போனவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அந்த தானியேல் நமக்கு தெரியும், இந்த சூழ்நிலையிலே அவன் அழைக்கப்பட்ட பொழுது ராஜா சொல்கிறார், இதை வியாக்கியானம் செய்கிறவனுக்கு ஒரு தங்க செயின் கொடுக்கப்படும், இந்த வசதிகள் கொடுக்கப்படும் என்னென்னோ சொல்கிறாரு. அந்த அதுக்கு தானியேல் சொல்கிறார், உங்கள் காசு உங்ககிட்டே இருக்கட்டும், எனக்கு அந்த பொருள்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசுகிறார். அப்படின்னா ஒரு பொருளாதார ஆதாயத்துக்காக தன்னை விற்று விடுகிறவன் அல்ல தேவனுடைய பிள்ளை. அதை தாண்டி கர்த்தரையே தன்னுடைய ஒத்தாசையாக பெற்றிருக்கிறவனாய் இருப்பான். பிரச்சனை நேரத்தில் சில நேரத்தில் நாம் மனிதர்களை
தேடி ஓட நம்முடைய மனது நம்மை வஞ்சிக்கும். நாம் விழுந்து விடக்கூடாது. கர்த்தரையே நாம் எப்பொழுதும் நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. மனிதர்கள் ஒரு நாள் நம்பிக்கை கொடுப்பார்கள், மறுநாள் ஏமாற்றி விடுவார்கள். இல்லாவிட்டால் என்னை வாழ வைத்தது, உங்களை வாழ வைத்தது நான் தான் என்று பெருமையாக பேசுவார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள். கர்த்தர் உங்களை வாழ வைத்துவார் என்றால் அவர் வெளியே போய் சொல்ல போகிறதே கிடையாது, அவர் சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார், நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆகவே மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லது. அதை தாண்டி ஹூ இஸ் அ ப்ராப்ளம் சால்வர், சால்விங் ரிடில்ஸ் அண்ட் டிசால்விங் டவுட்ஸ், பிரச்சனையை தீர்க்கிறவர்கள், சந்தேகத்தை போக்குகிறவர்கள் என்று உங்களை குறித்து சமுதாயம் பேச வேண்டும். ஆண்டவர் உங்களை இதற்காக தான் அழைத்திருக்கிறார். மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்த்து அவருடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்து மக்களை தேவனுடைய பாதையில் வழிநடத்தும்படியாக, தேசங்களை தேவனுடைய பாதத்தின் நேராக வழிநடத்தும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இது பார் போற்றும் அழைப்பு. இது நீங்கள் அவரோடு ஒத்துழைத்தால் உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இதை எப்படி செய்ய முடியும் என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது தெளிவாக எழுதுகிறார். ரோமர் 12:1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், ஆண்டவர் தன்னை சீஷர்களை அழைத்து நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் 4 காரியங்கள் குறிப்பிட்டதை நாம் கவனிக்கிறோம். டு பி வித் ஹிம், அவர்களை ஆண்டவர் அழைத்ததுக்கான காரணம், நீங்கள் எனக்கு சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் என்னோடு இருக்கவும், டு பிஹோல்ட் ஹிம், அவரை நாம் கவனித்து பார்க்கவும் நிதானித்து பார்க்கவும் அவரோடு நெருக்கமாய் பழகவும், 3வதாக டு பிகம் லைக் ஹிம், அவரை போல மாறவும், 4வதாக அவரை போலவே வாழவும், டு பிஹேவ் லைக் ஹிம், அவரை போலவே நாம் இந்த பூமியில் வாழும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் சீஷத்துவத்திற்கு. ஸோ சீஷத்துவத்தில் முதல் காரியம் என்னவென்றால், God does not compel discipleship. ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்தி தன்னை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறதில்லை. உங்களை சீஷர்களாக அழைத்தால் அதில் ஒருத்தம் வேணான்ட்டு போயிட்டான், அதுக்கு பிறகு மற்ற 120 பேரில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்கன்னு இடையில நமக்கு தெரியும், அநேகர் போயிட்டாங்க. ஏன்னா அவர் பேசுகிறது அந்த டிசிப்ளின் என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அந்த டிசிப்ளின் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கிறது, நம்மளால் பின்பற்ற முடியாது, ஆகவே நம்மளாம் போயிடலாம் அப்படின்னு பாதி பேர் கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போக மனமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேர் சொல்கிறார், ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று ஒரு தெளிவான பதிலை ஆண்டோர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ சீஷத்துவம் உங்கள் மேல் திணிக்கப்படுகிறதில்லை. இல்லாவிட்டால் இந்த 3வது சித்தம், அந்த 3 அழைப்புகளுமே சரி, யார் மேலும் கட்டாயமாக திணிக்கப்படுகிறதில்லை. யார் ஓந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி அதில் நீங்கள் விரும்பினா நீங்கள் அன்ரிசர்வ்டில் போகலாம், இல்லை ரிசர்வ்ட் கோச்சில் போகலாம், இல்லை ஏசி கோச்சில் போகலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஏசிலேயும் போகலாம். இதுக்கு எல்லாத்துக்கான விலை கிரயம் இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். ஆனால் உங்களை இதில் தான் போகணுன்னு அவர் கட்டாயப்படுத்துறது கிடையாது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த கோச்சில் போகலாம். அப்போ உங்களுடைய புரிதல் தான் அதிகமாக வேண்டும். நீங்கள் அவரோடு நெருக்கமாக
பழக பழக அவருடைய சித்தம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வருகிறது, அதை அனுபவிக்கிற வாய்ப்பும் கிடைக்கிறது. ஸோ பவுல் இங்கே என்ன சொல்கிறார், அவருடைய சித்தத்தின் மூன்று பிரிவுகளை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய நன்மையான சித்தம், அவருக்கு பிரியமான சித்தம் இல்லாவிட்டால் பர்மிசிவ் வில் ஆஃப் காட், மூன்றாவதாக அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை பகுத்தறிய வேண்டும், அதுக்கு உங்கள் மனம் புதிதாக வேண்டும். தேவனுடைய வசனத்தை வைத்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு ஒத்த வேஷத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஐடென்டிஃபை யோர் செல்ஃப் வித் காட் அண்ட் நாட் வித் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தாரோடு உங்களை ஒத்து காட்ட வேண்டாம், தேவனோடு உங்களை ஒத்து காட்ட வேண்டும். இந்த உலகத்தாருடைய வேஷம் அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமும் குறைவற்றதுமான தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ். புத்தியாக செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சரீரங்களை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த டிசிப்ளினிங், அந்த ஒழுக்கப்படுத்துதலுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். ஸோ ஒழுக்கப்படுத்துதல் ஆண்டவர் அன்பினாலே செய்கிறார் என்பதை நாம் பார்த்துருக்கோம். ஹீ கவர்ன்ஸ் பை த கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் லவ். அவர் கட்டாயப்படுத்தி செய்கிறதில்லை, ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறான், அதே போலவே பரமபிதாவாகிய ஆண்டவர் நேசிக்கிற உங்களை அவர் சிட்சிப்பார். சிட்சிப்பது என்பது டிசிப்ளினிங், இதை செய் இதை செய்யாத, இது எனக்கு பிடிக்காது, இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அப்போ அதுக்கு உடன்பாடு இல்லாமல் இல்லை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவ பலியாக அர்ப்பணிக்காதபடிக்கு நாம் மீறுகிறோம். அப்பொழுது அவருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறாமல் வேறு அக்செப்டபிள் வில் இல்லாவிட்டால் நன்மையான சித்தம் இல்லாவிட்டால் ஆண்டவர் சித்தமே நிறைவேறாமல் வியாதியில் போகக்கூடிய காரியங்கள் கூட நடைபெறலாம். அப்படி வியாதியில் இருக்கிறவர்கள்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் போய்விட்டார்கள், மீறி போய்விட்டார்கள், பாவம் செய்துவிட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. வியாதி என்பது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை மட்டும்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வந்ததுக்கான காரணங்கள் பல இருக்கிறது, அதில் ஒன்று பிசாசுடைய பயத்திற்கு நாம் இடம் கொடுப்பது. ஸோ பயத்திற்கு இடம் கொடுப்பது என்பது பெரிய பாவங்களிலே ஒன்றாக நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கணும். இனிமேல் உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். பிசாசுடைய தாக்குதலுக்கு பயப்படுவது என்பது ஒரு பெரிய பாவனை நீங்கள் மனசில் வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் அதுக்கு கவனமாக இருந்து அவனுடைய பயமான வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். அப்பொழுது அவருடைய ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய சுகமும் உங்கள் மேல் நிரந்தரமாய் தங்கியிருக்கும். ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கும் பொழுது அதை ஏற்கனவே கம்பல்ஷனில் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ நீங்கள் வேணாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணாமல் போயிடலாம். இல்லை ஆண்டவரை ஏன் சித்தம் தான் நிறைவேறணும், ஆண்டவர் ஒன்றும் சொல்லப்படுறதில்லை. ஆனால் இழப்பு நமக்கு தான் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அப்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும்போது, தேவனுக்கென்று நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்திருக்கும் போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க மாட்டோம். நாம் தேவனுக்கென்று எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் விகற்பமான காரியங்களை செய்ய சொல்ல போகிறது கிடையாது. இல்லால் உங்களால் செய்ய முடியாத கஷ்டமான காரியங்களும் ஆண்டவர் செய்ய சொல்ல போகிறது இல்லை. அவருடைய நுகம் மிகவும் லகுவானது, எளிதானது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்கிறது நம்மளால் செய்யக்கூடிய காரியம்தான், ஆனால் நமக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவங்களாம் இப்படி இருக்காங்க, இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு யார் யாரையோ கம்பேர் பண்ணி காட்டிகிட்ருப்போம். அவங்க பாருங்கள் இப்படி குறுக்குழையில் போயிட்டு பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இவங்க பாருங்கள் அவ்வளோ காசு வச்சுன்னு இருக்காங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நான் எதுக்கு இந்த கஷ்டத்தில் இருக்கேன். யார் யாரையோ பார்த்துட்ருக்கீங்க, யார் யாரையோ பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேருந்து ஒத்தாசை வரும். அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை
நாம் அதுக்கு பதிலாக நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க சொன்னால் நாம் அர்ப்பணிப்போம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் வேறு அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் வேறு தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது நாம் தேவனோடு ஹார்மனைஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஒரு இசை வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது ஹார்மனைசிங் என்றால் இசை வாசிக்கிறவர்களுக்கு இல்லை குயரில் பாடுகிறவர்களுக்கு அது தெரியும் அந்த ஒரு கார்டு பிடிக்கிறாங்கன்னா 1, 3, 5 இல்லை 7 or 8 அந்த பொசிஷனில் அப்புறம் 9, 13 அப்படி பொசிஷனில் அவங்க பாடுவாங்க ஸோ மெயின் மெலடி ஒருத்தர் பாடுறாருன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்ட் பாடணும் தேர்ட் பொசிஷனில் அதுக்கு பிறகு ஃபிஃப்த் பொசிஷனில் அது 1 octave மேலே இல்லை 1 octave கீழே எப்படி பாடுவாங்க அவங்கவுங்க அந்த மெயின் மெலடியை லீட் பண்ணுறவங்களுக்கு ஒத்து ஆனால் அவங்களுடைய பொசிஷனில் கரெக்டாக இருக்கணும் ஸோ மெயின் பாடுறவர் 1 பாடுறாருன்னா இவங்க 3rd பாடணும் அது தமிழ் இதில் சொன்னோன்னா சா கா பா சா அப்படி இது அதுக்கு போல் நான் மா பாடுவேன் அப்படின்னா ஒத்து வராது இல்லை நான் திடீர்னு நினச்சதை பாடுவேன்லாம் கிடையாது ஒழுங்காக பாட வேண்டிய பொசிஷனை கரெக்டாக இருக்கு பாடணும் அதுதான் கார்டு அமைகிறது இசையில் அது போலவே நான் அவரை பார்த்து பாடுவேன் அவர் பாடுற மாதிரி நானும் பாடுவேன் அப்படின்னா அது கரெக்டாக அமையாது இல்லை நான் இஷ்டத்துக்கு பாடுவேன் அப்படின்றதும் கிடையாது பாட வேண்டியதை அவரை அவருக்கு ஒத்து பாட வேண்டும் ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து பாட வேண்டும் உங்களுடைய நிலை வேறு அவங்களுடைய நிலை வேறு ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அவரவர் நிலையிலே செயல்பட வேண்டும் ஸோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திலே உங்கள் நிலையிலே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் அந்த நிலையிலே யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது அவங்க நிலை வேறு உங்கள் நிலை வேறு உங்களை ஆண்டவர் செழிப்பாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார் உங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வேன் உங்கள் சந்ததிகளை வாழ வைப்பேன்னு கேரண்டி பண்ணியிருக்கார் அதை விட வேறு என்ன வேணும் ஏன் இன்னொருத்தரை பார்க்கணும் நம்ம அவங்களாம் நல்லா இருக்கானே எதுக்கு அங்கே பார்க்குறீங்க இல்லை அவன் பெரிய ஆளாகிட்டான் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான் யாரை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் உங்களை அழைத்த நிலையிலே அவருடைய ஞானத்தை நீங்கள் நம்பி அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கும் பொழுது நடப்பது எல்லாம் சிறப்பாக தான் நிச்சயம் முடியுமே தவிர குறைவுள்ளதாக இருக்காது ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்குவாரே தவிர உங்களை கீழே போட்டு மண்ணோட மண்ணாக நசுக்கப் போகிறது கிடையாது ஆகவே தேவன் மேல் ஏதாவது மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமையை இழக்க நேரிடும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் மேல் மன வருத்தமாக இருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த வியாதியை கொடுத்தார் ஆண்டவர் கண்ணு இல்லையா ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணார் ஆண்டவர் ஏன் இதை இது பண்ணார் அது ஏன் இப்படி பண்ணார் ஏன் இந்த இந்த வறுமையை கொண்டு வந்தார் ஏன் இந்த வியாதியை கொண்டு வந்தார் என்னோ அவர் தான் கொண்டு வந்த மாதிரி சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் வியாதி என்பது அவரால் கொண்டு வர முடியாது அவர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல வியாதி என்பது வறுமை என்பது இவையெல்லாம் பிசாசுடைய பொருட்களாக இருக்கிறவர் அவனுடைய ராஜ்யத்தின் சரக்குகள் ஆகவே அதை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லாதிருங்கள் நாம் மீறி நாம் அவனவன் தன்னுடைய சுயேச்சினால் இழுப்புண்டு அவன் சோதிக்கப்படுகிறான் பிறகு அந்த சோதனையில் மாட்டிக்கொள்கிறவர்கள் பாவம் செய்து அவர்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது சுற்றி இருக்க நாம் ஏன் நான் எங்கங்க பாவமே பண்ணலன்னு கேட்குறீங்களா பாவம் பண்ணலை நீங்கள் ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவரை தூஷித்து அவிசுவாசத்திற்கும் பயத்திற்கும் இடம் கொடுத்து நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அதனால் நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு பெருமையாக உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் குற்றம் செய்தது உண்மை ஆண்டவரை அவிசுவாசித்தது உண்மை ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக பேசினது உண்மை அதை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள் அது புத்திசாலித்தனம் அல்ல அதுக்கு பதிலாக புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வார்கள் ஏசாயா 1:18 ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் Come now and let us reason together. நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம பேசலாம்
अब ना सुटतनम नहीं वाड़ों कर्तर सुलुगरार वाड़ों रेप उसल इं ना उन्न कटायपी मुटालतन एद नम उ रीसनबल पैसी उ पावम प्रच्न उ पावल सिवेर उल वाबर शिवपा पंजेपोल आगे तो पावत प्रच्न एल अडिक्शन ना ब्रेक पड़े कॉन्सिक्वेंस अधिपर नान उ विद्रेन आना ना पेस उम कवनी ना सल वर्दकोलूंग आंडवर सलुग्रार रे तीम रिकार पद वसन आंडवर पउल तीम केलोदार नहीं वेकड़ा ऊकरन सत्य वसनते निदान पोदिकवन उन्े देवन के मुंब उत्तम नी जाग्रा जाग्रा मोदी सत्यते कुछ वेकूड़ा आंटे पिने ना आंटर ना त्यम से अब वेकमे अलवे அவருடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும் இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது ரைட்லி டிவைடிங் தி வேர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படினா ராங்கா டிவைட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு நிதானமாய் பகுத்து போதிக்காதபடிக்கு நிதானம் இல்லாம தாறுமாறாய் பகுத்து போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சோ நீங்க வசனத்தை நிதானமா போதிக்க வேண்டும் என்னுடைய ஆண்டவர் இப்படி பட்டவர் கிடையாதுங்க அதனால நான் அவரை தூஷிக்க வேண்டிய அவசியமே இல்லை புத்திசாலிகள் தேவனை தூஷிக்க மாட்டார்கள் ஞானிகள் இன்றைக்கும் தேவனை தேடுகிறார்கள் தங்களை குறித்து சரியாய் புரிந்துகொள்ளாதவர்கள் தேவன் அவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்துகொள்ளாதவர்கள் தான் நிதானத்தை இழந்து தேவனை தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்களையும் ஆண்டவர் பொறுமையாக அழைக்கிறார் இங்க வந்து நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க என்று சொல்றார் சோ தேவனை புரிந்து கொண்டவர்கள் எப்படி பேசுகிறார்கள் யோபு 13 அதிகாரம் 15 வசனத்தில் அவரை கொன்று போட்டாலும் அவரை நான் நம்புவேன் ஏனென்றால் என்னை கொன்னு போட்டாலும் திரும்ப உயிரோடு எழுப்ப கூடியவர் அவர் என் சொந்த கண்களினாலே என் மீட்பரை காண்பேன் என்று சொல்றார் என்னுடைய ஆண்டவர் என்னை கொன்னு போடுறவர் கிடையாது ஒருவேளை அப்படி நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்க கூடியவர் என்கிற புரிதல் எங்க என்கிற ஒரு நம்பிக்கை தேவன் மேல் அவ்வளவு உறுதியாய் கொண்டவராக இருக்கிறார் உங்களை தேவனை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறவர் இல்லையே என்னுடைய ஆண்டவர் வறுமையை கொடுக்கிறவர் இல்லையே அவர் என்னை செழிப்பாக்குறவர் அவர் என்னை சுகமாக்குறவர் அவர் என்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார் ஆகவே இது என்னுடைய வாழ்க்கை தரம் அல்ல அவருடைய பரிபூரண சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அதில் ஒரு குறைவும் இல்லை ஒரு வறட்சியும் இல்லை ஒரு வறுமையும் இல்லை அதுக்கு பதிலாக அவர் எப்பொழுதும் செழிப்பின் பாதையிலே புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டே தான் அவர் நடத்துவார் ஆகவே அவரை நான் பின்பற்றுவேன் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை பின்தொடரும் என்பது உங்களுடைய புரிதலாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பாக மாறிவிட வேண்டும் I know in whom I believe என்று பல பரிசுத்தவான்கள் சொல்கிறதை வேதத்திலாம் பார்க்க முடிகிறது நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நீங்கள் நம்பியிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்கள் நம்பிக்கைக்குரியவரா அவர் உங்களுக்கு இதுவரைக்கும் உண்மையுள்ளவராக இருந்தாரா ஸோ சத்தியத்தை சரியாக பகுத்து போதிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும் பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க வேண்டும் Let this mind be in you which was also in Christ Jesus கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று மூன்று இடத்திலே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏன் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பதான் கிறிஸ்துவை போல நீங்கள் வாழ முடியும் அவர் என்ன சொன்னார் அவரை போல இருக்கும்படியா சொல்லியிருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் தானும் செய்வான் அதை விட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா
அப்போ அவர் செய்த கிரியைகளையும் அவரோட செய்ததை விட மேலான கிரியைகளை நாம் செய்ய வேண்டுமென்றால் அவரை போல நாம் வாழ வேண்டும். அப்போ அதுக்கு அவரை போலவே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய மனது இயேசு கிறிஸ்துவின் மனதாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னைக்காவது தோல்வியாக யோசித்திருக்கிறாரா? என்றைக்காவது பயமாக யோசிச்சிருக்காரா? என்றைக்காவது கவலையாக உட்கார்ந்து அழுதுன்றிருந்திருக்காரா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உட்கார்ந்து எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு என்றைக்காவது அவர் பாட்டு பாடின்னு உட்கார்ந்துருக்காரா? அவர் சொல்லியிருக்கார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னுடைய பிதா என்னை எப்பொழுதும் கைவிடுகிறதே இல்லை, என்னை கண்டவன் என்னுடைய பிதாவை கண்டவன் என்று சொல்லுகிறார். ஸோ அது ஆண்டவரோடு இருக்கிறேன், இணையற்ற இணைப்பிரியாத ஒரு இணைப்பிலே இருக்கிறேன் என்கிற புரிதல் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே பதிய வேண்டும். அதே போலவே இயேசு சொல்கிறார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். இதே மனது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனே இயேசுவே, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், உமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் ஜோம் பண்ணேன், எங்கே நடக்குது, ஒன்றும் நடக்கலை அப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ உங்கள் மனது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கவில்லை, வேற ஏதோ சிந்தனையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும், அப்பொழுது உங்கள் பேச்சுக்களும் மாறும், உங்கள் அனுபவங்கள் அதுக்கு பிறகு மாறக்கூடியதாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பது உங்களை கட்டாயப்படுத்துகிறது இல்லை, ஆனால் உங்களை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒழுக்கப்படுத்தும் பொழுது முடிவிலே அது உங்களை எம்பவர் பண்ணுகிறது, உங்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறது, பராக்கிரமான காரியங்களை செய்யும்படியான ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். உபாகமும் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. யூ ஷால் ரிமெம்பர் த லார்ட் யோர் காட். தேவனை அநேகர் மறந்து போயிருக்காங்க. அப்படின்னா அவர் செய்த செயல்களை மறந்து போய்விட்டார்கள். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்காமல் போய்விட்டோம். நமக்கு பிரச்சனை நேரத்தில் கண்ணில் தெரியுதெல்லாம் பிரச்சனை மட்டும்தான். எங்கே இந்த ஆண்டவர் கண்ணு இல்லையா, என்னத்தை செஞ்சார், ஒன்றும் இல்லை, நான் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பயனும் இல்லை, சுத்த பொய். நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை தான். 2-3 நாட்களுக்கு முன்பதாக எருசலேமுக்கும் பாலஸ்தீனு ஹமாஸ் பிரிவினருக்கும் சண்டை ஆரம்பித்திருக்கிறது. ஒருவர் ராக்கெட்ஸ் அனுப்பி தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள், பலர் உயிரிழக்கிறார்கள். அந்த ஊரில் நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருப்பீங்க? உயிருக்கு பயந்துன்னு ஓடுறதா, இல்லை வீடு இடிஞ்சிச்சுன்னு உட்காந்து அழுதுட்டுருக்கிறதா, இல்லை பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறதா, இல்லை புதை குழியில் போயிட்டு நீங்கள் மாத்திரம் உங்கள் உயிரை காப்பாற்றுறதா, என்ன பண்ணுவீங்க? இங்கே ஜாலியாக சொகுசாக வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துன்னு பிரியாணி சாப்பிட்டுன்னு இந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு திமுறாக பேசிகிட்ருக்கோம் நம்ம. இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு ஐசோலேஷன் வார்டில் போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பாருங்கள், இடம் கிடைக்காமல் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். அங்கேயே ஆண்டவங்களை விட்டு வச்சுருக்கார். அவர் செய்த உபகாரங்களை மறவாதிருங்கள். எத்தனை கோடி நன்மைகள் செய்ததனாலே நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். எத்தனை லட்சம் கிருமிகள் உங்களை தாக்கியிருக்கிறது, அவ்வளோ வியாதிகளிலிருந்து உங்களை காப்பாற்றியிருக்கிறார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை இயற்கை சீற்றங்கள். எத்தனை பேர் நடந்து போகிறாங்க, திடீர்னு பூமி பிளந்து அப்படியே உள்ளே போயிடறாங்க, திடீர்னு வேல்கேனோ வெடிக்கிறது, திடீர்னு சுனாமி வருகிறது, எவ்வளோ புயல், எத்தனை கரண்ட் கம்பி அறுந்து விழுந்து சாகுறாங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட், நடந்து போகிறவங்க பின்னாடி கார் இடித்து சாகுறாங்க. எத்தனை காரியங்களிலிருந்து ஆண்டு உங்களை தப்புவித்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இவையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கிறது. உங்களை செழிப்பாக்குவதற்கான, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான, பலனை தருவதற்கான திறவுகோல் இங்கே நாம் பார்க்கிறோம். அவரை நினைத்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த அதிகாரம் முழுவதும் அவருடைய காரியங்களை நினைத்து பார்க்கும்படியாக நமக்கு அறிவுறுத்துகிறது.
கர்த்தர் செய்தவைகளை நினைத்து பாருங்கள், மறவாமல் இருங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா இன்னும் அற்புதங்கள் திரளாக பெருகி கொண்டு இருக்கும். தூஷித்திட்டே இருந்தீங்கன்னா, முறுமுறுத்திட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஸோ எப்படி அற்புதம் பெற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து செயல்படுங்கள். ஆண்டவருடைய அற்புதத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. ஆண்டவர் உங்களை அழைத்தது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் நீங்கள் பயன்பெற அதுக்கு பிறகு உங்களை பார் போற்றும் வாழ்க்கையை வாழும்படியாக, அநேகர் உங்களிடத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெறும்படியாக, ராஜாக்கள் உங்களை அழைத்து ஆலோசனை கேட்கும்படியாக, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்கும்படியான பேர் பிரஸ்தாபம் மிக்க ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தம். அதில் நீங்கள் குறைவுபடுவதற்கான காரணம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான். நீங்கள் அதை அவரை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவரை குறித்து தவறாய் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவளை நிறுத்திவிட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இது வரைக்கும் ஆண்டவர் செஞ்சதுக்கே நம்ம நன்றி கடன் இன்னும் செலுத்தி முடிக்கல. இன்னிலிருந்து ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைனா கூட நான் இன்னமும் ஆண்டவர் துதிப்பேன். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் ஏற்கனவே எனக்கு செஞ்சிட்டாரு. நித்திய ஜீவன் என்பதே எனக்கு போதுமான விஷயம். அதனால்தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் தான் நம்புவேன், அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைனாலும் நான் அவரே தான் துதிப்பேன். மகதலேனா மரியாள் சொல்கிறார், அவர் சத்து போன சரீரத்தை தான் எனக்கு கொடுத்துருங்க, அதுவே எனக்கு போதும், அவர் எனக்கு இனிமேல் எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை, அவர் இது வரைக்கும் செஞ்சதுக்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்படி நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இது உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் ஒரு செயலாக இருக்கிறது. அப்போது அவருடைய அக்செப்டபிள் வில் அல்ல, அவருடைய அனுமதிக்கும் சித்தம் அல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்ல, நீங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். அவருடைய பரிபூர்ண சித்தத்தினாலே தேவனுடைய ராஜ்யமும் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது, உங்கள் பெயரும் பிரஸ்தாபம் அடைகிறது, இரண்டு பக்கமும் லாபம் கொண்டு வரும் இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்புக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் எவ்வளவு அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளையே பார்த்து எங்களுடைய பயத்தையே நாங்கள் எங்கள் ஜபத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கோம். என்ன இருக்கிறதோ, என்ன பிரச்சனையோ அதை குறித்து நாங்கள் பேசுவதை நிறுத்துகிறோம். நீர் இதுவரைக்கும் செய்த காரியங்களை நாங்கள் நன்றியோடு துதித்து நீர் எங்களுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் நிதானித்து பார்த்து அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்பது எங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பது தான் ஆண்டவரே. ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் எங்களை பயன்படுத்தும்படியாக தான் நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க. நாங்கள் இப்படி நொந்து போய் ஒன்றுமில்லாமல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய சித்தமல்ல. ஆகவே எங்களுடைய மனதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம், எங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் சொல்வதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. எங்கள் இஷ்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சத்தியத்தை சரியாக பகுத்தறிந்து உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் நிதானித்து பார்த்து அதை அனுமதிக்கிறோம். நீர் எங்களை ஒழுக்கப்படுத்துவதற்கும் நீர் எங்களை உம்முடைய பாதையில் வழி நடத்துவதற்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மற்றும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முழு அனுமதி கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கவலைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து வறுமையை நீக்கி வியாதியை போக்கி பரிபூர்ண சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நீடித்த ஆயுசு நாட்களாலும் அவர்களை திருப்தியாக்குவீராக. தொடர்ந்து கையின் பிரயாசங்களை வாக்கிய செய்து இருதயத்தின் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நிறைவு செய்து அவர்கள் சந்தோஷம் நிறைவாக கிருபை செய்து அருள்வீராக. வருகிற வருஷங்களை வல்லமையாக உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி அருள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரவுகளை செழிக்க செய்து அருள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
स्तोत्री அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோரு கூட தங்கியிருப்பதாக. ஆமே. ஆமே. தொடர்ந்து உங்களுக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒருவரை ஒருவர் உதவி செய்து கொண்டு ஒருவரை நாம் உற்சாகப்படுத்துவோம். இந்த பிரச்சனை காலத்தை கடந்து வந்து தொடர்ந்து நாம் நீடித்த ஆயுசோடு வாழ்ந்து தேவனின் நாமத்தை மையப்படுத்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் செய்த கிரியங்களை செய்யுங்கள். அதைவிட மேலான கிரியங்களை செய்வீர்களாக. தேவனின் நாமம் மையப்படுவதாக உங்கள் சந்தோஷம் நிறைவேறப்பதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.